அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, கேரட் ஹல்வா எப்படி வீட்லயே சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். கேரட் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாக்கலாம். 1 கிலோ கேரட் வந்து நான் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன், நல்ல சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் செய்து வச்சிருக்கிறேன், வீட்லயே நான் பண்ணது. உங்களுக்கு இது தேவைன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு இது ஒரு தனி வீடியோவா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கீ வந்து 100 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். 15 ல் இருந்து 20 பாதாம்ஸ் கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கிறேன். முந்திரி நான் வந்து ஒரு 20 முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன். தனியா வந்து சாப் பண்ணி வச்ச பாதாமும் முந்திரியும். சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வந்து ஸ்டவ்ல வச்சிருக்கேன். கீ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். உடைக்காத முந்திரியும் ஃபுல் பாதாமும் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாதாமும் முந்திரியும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருவோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிட்டு கேஷ்யூஸ் இருந்துச்சு இல்லையா, கேஷ்யூஸும் பாதாமும் நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட நட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கேரட் துருவுனதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நெய்யிலேயே நல்லா வதங்கட்டும் கேரட்டு. இப்போ இது நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 லிட்டர் பால் வந்து சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால்லையே இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, நம்மளோட கேரட் வந்து பாலில் நல்லா வந்து வெந்துட்டு வருது. இதை நல்லா இன்னும் சுண்டி வரட்டும். நம்ம ஆட் பண்ண பால் வந்து பாதி அளவுக்கு வத்திடுச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிப்போம். நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நமக்கு சுகர் கரையும் போது அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுலேயே இது பாதி அளவுக்கு இன்னும் நல்லா வெந்துடும் நம்மளோட கேரட். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு பதிலாக ஸ்வீட்லெஸ் கோயா கூட ஆட் பண்ணலாம். ஸ்வீட்லெஸ் கோயாவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஐகாட்டில் தானே. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 1 சிட்டிக்க உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து 1-3 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனா தான் நமக்கு வந்து நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். நட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேரட் ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய்.
notification. Bye.